அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சி பதிவானது திருவண்ணாமலையில் கொடி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் வீடியோ காட்சி பதிவை தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம். மேலும் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. அதே போல் நீங்களும் இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுக்கு அண்ணாமலையார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. இந்த நிமிடம் நீங்கள் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயமானது கூடிய விரைவிலேயே அவர் நிகழ்த்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய இந்த அண்ணாமலை திரு கார்த்திகை தீப விழாவை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் மேலும் மரணி தீபத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தகவலையும் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு. இந்த விளக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நீங்கள் ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஹோமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்கிறாங்க. அதாவது கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சத்ர சம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஹோமம் செய்வதற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஹோமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக அளவில் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால், நெய், கோமியம், தயிர், சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டால் எல்லாவித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கார்த்திகை மாதம் அப்படின்னு வந்ததுமே நம்மளுடைய வீட்டில் எல்லாருமே தீபம் ஏற்றுவார்களாம். அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி, பௌர்ணமி, திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் என்று அனைத்து சிறப்புகளுக்குரியதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரத்தில் உயர்வானது என்றாலும் கார்த்திகையுடன் பௌர்ணமி இணையும் நாளில் வரும் பரணி மேலும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்கிறாங்க. மேலும் அம்மாவாசை அடுத்தபடியாக முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த பரணி நட்சத்திர தினம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிறவியில் நம் வாழ்கின்ற காலம் முழுவதுமே ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும் இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிந்த பிறகு மேல் உலகத்திற்கு செல்லும் வழியிலும் மேல் உலகத்திற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்கக்கூடாது, ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி தீபம் ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும். அதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி, பௌர்ணமி, திங்கக்கிழமை என அனைத்து சிறப்புகளுக்குரியதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் உயர்வானது என்றாலும் கார்த்திகையுடன் பௌர்ணமி இணையும் நாளில் வரும் பரணியே சிறப்பு வாய்ந்த நாட்கள் களாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பரணி தீபம் ஏற்றுவதின் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும். அந்த காட்சி பதிவை தான் நம்ம வீடியோ பதிவின் தொடக்கத்தில் பார்த்துருப்போம். மேலும் 5 விளக்குகள் ஏற்றி அவற்றை ஒரே விளக்குகளாக இணைத்து பிறகு மீண்டும் 5 விளக்குகளாக ஏற்றுவார்கள். இறைவனே பஞ்சபூதமாக காட்சி அளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும் இறைவன் ஒருவனே அவன் எல்லா உயிர்களுக்குள்ளே
பெருமையும் நிறைந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பதே இதன் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் வீடுகளில் நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக பரணி தீபம் ஏற்றுவார்கள். அது மட்டுமல்லாமல் திரு கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை வேளையில 6:30 பரணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கமாக ஏற்றுவதை போல நிலை வாசல்ல 2 தீபங்களும் பூஜை அறையில விளக்கு ஏற்ற வேண்டும். அதோடு தனியாக ஒரு தாம்பூலத்துல 5 விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும். அதே போல அனைத்து விளக்குகளும் அனைத்து திசை நோக்கி எரியும் என்பதால திசை கணக்கு கிடையாது. 5 என்பது பஞ்சபூதங்களில் நமது உடலில் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் 5 தீபங்கள் ஏற்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏற்றும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவும், மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் உங்களுக்கு அந்த அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 பதிவு பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இந்த நிமிடம் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அண்ணாமலையாரின் அருள் ஆசி கூடியவர்களை நிச்சயமாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நிகழ்த்த போறாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இந்த திருவண்ணாமலை கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக பக்தர்களிடையே சொல்லப்படுது. சித்தர்களில் அதிசக்தியான சிவபெருமானையும் அன்னை பார்வதி தாயும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் சித்தர்கள் அருவமாக வந்து வழிபடுவதாக ஐதீகமாக சொல்றாங்க. எனவே ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலன்றும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் 14.7 கிலோமீட்டர் சுற்றளவில் கொண்ட மலையை கிரிவலம் வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து அவர்களின் அருளை சித்தர்களின் ஆசைகளையும் பெறுகிறார்களாம். இந்த திருவண்ணாமலை கோவிலை கிரிவலம் வரும் வழியில இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமல் நைருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் என அதிர்ஷ்ட பாலகர்கள் எனப்படும் 8 திசைகளும் அதிபதிகள் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் உள்ள கோவில்கள் இருக்குது. இந்த அஷ்டலிங்கங்களையும் வழிபடுவதால நமது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத உண்மை சம்பவமாகவும் இருந்துட்டு வருது. மேலும் இந்த கிரிவல பாதையிலே இடுக்கு பிள்ளையார் கோவில் இருக்கு. இந்த கோவிலில் இருக்கும் ஒரு மண்டலத்தில் இருக்கும் சிறிய இடுக்கில் வழியாக உள்ளே நுழைந்து முன்பக்கமாக வெளியில் வந்து விநாயகரை வேண்டிக் கொள்வதால குழந்தை பேரில் வர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல திடமான நம்பிக்கையாகவும் நம்பப்படுது. பிள்ளை சூனிய பாதிப்புகள், மனநல பிரச்சனைகள், இனப்பெற பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசித்து வணங்குபவர்களுக்கு குல சாபங்கள் அனைத்தும் கூடிய விரவல் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்பது திண்ணம் என்று கூறுகிறார்கள். இதற்கு சான்றாக அன்றைய தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவதை காண முடிகிறது. கார்த்திகை தீப திருவிழாவில் இந்த கோவிலில் 10 விழாக்கள் கொண்டாடப்படுது. விழாவில் இறுதியில் நாளன்று மாலை 6 மேலே ஆலயத்தின் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின் கோவிலில் இருந்தவரை மலை உச்சியில் இருப்பவங்களுக்கு சைகை மூலம் தீபத்தை ஏற்றுவதற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மலை மீது 3 டன் அளவில் நெய் மற்றும் பல கிலோ எடையில் காடா துணியால் செய்யப்பட்ட திரியில் கற்பூரம் கொளுத்தி தீபம் ஏற்றப்படுது. இந்த தீபத்திற்கு பெயர் மகாதீபம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த தீப ஒளியானது 30 கிலோமீட்டர் தொலைவில் அப்பால் வாழும் மக்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்தர்கள் அனைவரும் இதை பார்த்து ரசித்து அண்ணாமலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லி எழுப்புவார்களா? என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பரணி தீபம் ஏற்றும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்க வீடியோ காட்சி பதிவும், மேலும் அந்த கோவிலை பற்றிய, அதாவது திருவண்ணாமலை கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமையப்பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு
விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.